எட்டுலேருந்து பத்து செகண்டுக்குள்ளே தான் கனவே காண்கிறோம் அது எப்போ தனவு காந்துகிறோம்னா பச்சை புடவை கட்டி வந்தாங்க சிவப்பு சேலை கட்டி வந்தாங்க வெள்ளை பேண்ட்டு வெள்ளை செட்டை போட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான கனவு அப்போ இந்த நூறு கோடி வருஷத்தில் போயிடும் பூமி அழிஞ்சு போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் சில பேர் கனவுகளை வளருவாங்க ஏன்னு விட்டு போகாதீங்கன்னு ஒன்று ஹஸ்பண்ட் ஒன் இஃப் சாஹிரா அளந்தால் அப்புறம் ரொம்ப கேவலமாக ஏதாவது மதத்தை பேசினால் நம்ம மருமகனே அந்த மதத்தை சேர்ந்து ஒன்று வந்து விடுவாங்க எனக்கு மட்டும் ஒரு பத்தாயிரம் லைப்ரரி இருக்கும் எடுத்து அதை படிக்கணும் நம்ம போன பிரிவில் என்ன பண்ணோம் இந்த பிரிவில் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது வாசகர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சிலர் தான் கனவு கண்டா பழிக்கும்னு சொல்லுவாங்க அது எப்படி கனவுகள் பழிப்பது எப்படி நடக்குது அதாவது கனவுகளை பற்றி எவ்வளவோ பேர் சொல்லியிருக்கிறாங்க சைக்காட்டிஸ்டுகள் சிக்மன் ஃப்ராய்டு மட்டும் நான் படித்தேன் இந்த ட்ரீம்ஸ் ஒரு ஆயிரம் பேஷன்ஸுகள்ட்ட ட்ரீம்ஸை அப்புறம் கலெக்ட் பண்ணார் சிக்மெண்ட் ஃப்ராய்டு த ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னாலே பொதுவாகவே நம்மளுடைய மறந்து போன நினைவுகள் நாம் ட்ரீமர் மறந்து போன நினைவுகளை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ட்ரீம்ஸை பற்றி சொல்கிறாங்க சிக்மன் ஃப்ராய்டு சொல்கிறார் அப்புறம் இது இந்த கனவே நம்முடைய ஃபைலெல்லாம் கொஞ்சம் தூசி துப்பெல்லாம் குப்பையெல்லாம் தொடச்சு கழுவுற மாதிரி தட்டி தூசி தட்டுற மாதிரி பிரெயின் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்கிறது இதை ஃப்ளாஷ்பேக் அடித்து கொள்கிறது அப்படி என்று சொல்கிறார்கள் இன்னொன்று என்றால் ரீசனபிளாக ரொம்ப வெறும் ரீசனாக சமீபத்தில் ஏதாவது ஒரு நினைவுகள் இல்லை படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு நினைவுகள் வந்திருந்தால் கூட அது கூட ஃப்ளாஷ் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நம்ம பிரெயினில் வருதுன்னு சொல்கிறாங்க இதுதான் கனவுக்கான விளக்கங்கள் எயிட் டு டென் மினிட்ஸ் தான் கனவுகள் எட்டுலேருந்து பத்து செகண்டுக்குள்ளே தான் கனவே காண்கிறோம் அது எப்போ கனவு காண்கிறோம்னா அன்கான்சியஸாக நம்ம தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கனவு வரும் பொழுது அப்படியே முழிக்க போகிறோம்ல அந்த பத்து செகண்ட் தான் கனவே வருது அந்த கனவு ஃப்ளாஷ்கார்ட்ஸ் மாதிரி இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சினிமா மூவி மாதிரிலாம் இருக்காது அந்த கனவு நாம் வந்து மனது அதை வந்து ஒரு படுத்தி அதை ஒரு சினிமா மாதிரி பார்த்து கொள்கிறோம் அந்த கனவும் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தான் வரும் ஆனால் கலர் மாதிரி வந்தால் அதுதான் நல்ல கனவு அதுதான் உண்மையான கனவு பச்சை புடவை கட்டி வந்தாங்க சிவப்பு சேலை கட்டி வந்தாங்க வெள்ளை பேண்ட் வெள்ளை செட்டை போட்டு வந்தார் அப்படிங்கிறதான் உண்மையான கனவு மிச்சதெல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வரதெல்லாம் பழைய நினைவுகளெல்லாம் வரும் என்று சொல்வார்கள் சில பேர் பறக்கிற மாதிரிலாம் கனவு பண்ணுவாங்க இது அவர்களுடைய ஆசையாக இருக்கும் இல்லை என்றால் அவர்கள் இந்த வௌவால் நிலை பரிணாம வளர்ச்சியில் ஒரு கருத்து உண்டு பூவாகி பூண்டாகி இந்த மாதிரி வர்ற மாதிரி பூச்சி புழுவில் இருந்து வந்து கடைசியிலேயே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி மனிதன் வந்து நிற்கிறான்னு ஒரு கருத்து உண்டு இந்து மதத்திலே உண்டு அது அந்த மாதிரியான ஒரு கருத்துப்படி நம்முடைய பழைய நினைவுகள் அந்த இதில் இருந்தமே அந்த வவ்வால் மாதிரி பெரிய பேட் வவ்வால் மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்போம் அந்த நினைவு நமக்குள்ளே மனப்பதிவில் வந்ததா இல்லை அந்த வௌவால் பறந்ததே மனிதனாக இருக்கும் பொழுது ஒரு முப்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னால் இருபத்தஞ்சி லட்சம் வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்த்தது மனதில் பதிந்து வருகிறதா அம்பேத்கர் சொன்ன மாதிரி போல செய்தல் போல ஒழுகுதல் அது ரெண்டுமே வழக்கமாக சொல்கிறேண்ணா அந்த மாதிரியான மனப்பதிவுகள் நமக்கு வந்து நம்மளும் பறக்கிற மாதிரி ஆசைப்பட்டோமா பறக்கிற மாதிரி ஆசைப்பட்டதுனால தானே ரைட் சகோதரர்கள் ஏரோப்ளைனை கண்டுபிடித்தார்கள் இப்போ அந்த கனவுல ரெண்டு மூன்று கனவுகள் பிரிவாக பார்ப்போம் ஒன்று வந்து இப்போ போய் நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிற மாதிரி கனவு காங்குறேன் நான் வேலையை விட்டு எழுபத்தொம்போதே வேலையை விட்டுட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் மாதம் ஜூன் மாதமே நான் வேலையை விட்டுட்டேன் ஆனால் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரியும் நான் லேட்டாக போயிட்ட மாதிரியும் ஹெட் மாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்த மாதிரியும் நான் இப்போ கனவு காங்குறேன் நான் லேட்டாகவே போனதில்லை ஒரு நாள் கூட இது ஒன்று எக்ஸாம் எழுத போகிற மாதிரி கனவு காங்குறேன் இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் வருகின்றன இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரீசனே கிடையாது ஆனால் சில கனவுகள் பொழுது நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம பிரெயினுக்குள்ள மனிதன் இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே மனித குலம் அழியும் வரை ரொம்ப சாதாரணமாக சொன்னால் இன்னும் நூறு கோடி வருடம் இந்த நூறு கோடி வருடத்தில் இந்த பூமி வந்து உருகிவிடும் ஏனென்றால் சூரியனுக்கு வயது தொள்ளாயிரம் கோடி வருடம் இன்னும் நூறு கோடி வருடத்தில் இது யார் சூரியன் வந்து ரெட் ஜெயின்ட் ஆகிடும் மிகப்பெரிய ஒரு ரெட் ஜெயிண்ட் ஆகிடும் சிகப்பு ராட்சசன் ஆகிவிடும் இந்த சூரியன் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் எல்லாம் உருகி ஓடிவிடும் அது சூரியனும் உண்டு என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த நூறு கோடி வருஷத்தில் போயிடும் பூமி அழிஞ்சு போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படியே உருகி உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒருவேளை பிளாக் ஹோல் மாதிரி ஆகுதான்னு தெரியாது ஏன்னா ஸ்டார்ஸ் தான் பிளாக் ஹோல் ஆகும் இது அழிந்துவிடும் ஆனால் ஒரு ஐம்பது ஐயா ஒரு இன்னொரு ஐம்பது வருடத்தில் சமுதாயமே மாற்றம் அடைந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் இது பாபா வாங்கா இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு ஐயாயிரம் கோடி வருஷம் ரெண்டாயிரம் கோடி வருஷத்தில் பூமியில் உயிரினமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உண்டு இவ்வளவு பதிவுகளும் நம்ம மூலையில் இருக்குது ஒவ்வொரு மனிதன் மூலையிலையும் இருக்குது அதனால தானே பால் டேனிஷ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வருஷம் போய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கெல்லாம் சொல்லிவிட்டாரு அதனால் நம்ம கனவுல பதிந்திருக்கக்கூடிய பதிவுகள் சில நேரத்தில் வந்தால் நமக்கு எதிர்காலம் தெரியும் எங்கள் அம்மா கனவு ரெண்டு மூணு கனவுகள் சொன்னார்கள் என்னுடைய தம்பி எனக்கு அடுத்த தம்பி ரெண்டு மூணு கனவு சொன்னான் பார்த்து அதெல்லாம் அப்படியே நடந்தது அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் எல்லா கனவும் நடக்காது அதில் தான் சொல்லுவாங்க சில பேர் இந்த பகல் கனவு காண்கிறார் என்று சொல்வார்கள் பகல் கனவு கண்டவன் தான் பெரியாள் ஆவான் ஏன்னா இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் நாலேஜ் அப்படின்னாரு ஐன்ஸ்டீன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இமேஜினேஷன் தான் நான் அறிவை விட பெரியது என்று சொன்னார் மனிதனுடைய கற்பனா சக்தி கவிஞர்களுக்கு நிறைய கற்பனா சக்தி ரைட்டர்ஸுக்கு நிறையா கற்பனா சக்தி எழுத்தாளன் இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு இருக்குல்ல இந்த மாதிரி கலைகளில் மெஜாரிட்டி கலைகளுக்கு புறம் கற்பனை தான் இருக்கணும் அப்போ தான் அவனால் அதை ஒரு முழு உருவம் கொடுக்க முடியும் எனவே கனவுகளும் சாதனை படைத்து கொள்ளும் அந்த க கனவு அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லாமல் கலரில் இருந்தால்தான் உண்மையான கனவு அதுதான் ஃபோர்காஸ் பண்ணுற கனவு இப்போ பாரதியார்லாம் பாடினார் இந்த மாதிரி சு சுதந்திரம் அடைஞ்சிருவோம்னு அதே மாதிரி அடைஞ்சோம் அப்புறம் வந்து இதில் ர ரஷ்யாவில் ராக்கெட் விட்ட பிறகு கண்ணதாசன் கூட எழுதினார் வானத்தில் ஏறி சந்திர மண்டலம் வாசலை தொடலாமான்னார் இந்த மாதிரிலாம் ஒரு அதிதீத கற்பனைகள் கவிஞர்களுக்கு வரும் பொழுது அதுவும் நடக்கும் கவிஞர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை உரைக்கக்கூடிய அந்த ஒரு பிரிமானுஷன் அவருக்கு கவிதையிலையும் வரும் இதுதான் கனவை பற்றி கரவு கனவுக்கு என்ன சொல்கிறாங்க ரேப்பிட் ஐ மூமெண்ட்னு பேர் ரிம்னு பேர் ஆர்இஎம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் அது என்னான்னா அந்த கனவு நம்ம கனவு காங்கிறதுக்கு முன்னால் தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம எந்திரிக்கும் போது ஒருவேளை சிறுநீர் கழிப்பதற்காகவும் எந்திரிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக மிஷின் மாதிரி அது நம்ம உடம்பு சிறுநீர் நெருக்குது அப்படின்னா பிளாடர் நிறைஞ்சிருச்சுன்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எழுப்பி விட்டுரும் அது அப்படி விடும் போது அந்த பத்து செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த செகண்டில் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ரிம்னு பேர் அதுக்கு டிக்கி டிக்கி டிக்கு அடிச்சு கண் வந்து கிட்டு 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 அடிக்குமா நமக்கு அந்த மாதிரி அப்படி வந்தவொடனே நம்ம எந்திரிச்சிடுறோம் யூரின் பாஸ் பண்ண போகிறோம் இல்லை பிறண்டு படுக்கிறோம் இது இல்லாமல் சில பேர் கனவுல வளருவாங்க என்னை விட்டு போகாதீங்க ஒன்று ஹஸ்பண்ட் ஒன்று தகராக இருந்தால் ஹஸ்பண்டு பேரை சொல்லுவாங்க ஒய்ஃப் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாலும் ஒய்ஃப் பேரை சொல்லுவான் அதுவே இல்லைனாலும் ஏதாவது ரகசிய பெண்ணோடு உறவு வைத்திருந்தால் அந்த பெண்ணோடைய குரலை சொல்லிவிடுவான் சில சமயத்தில் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க டைவர்ஸ் ஆகி போச்சுன்னா அவங்க அந்த ஹஸ்பண்டு பேரை சொல்லி அவங்க அழுவாங்க அந்த மாதிரி ஹஸ்பண்டு பேரை சொல்லியோ இல்லை இறந்து போன மகனுடைய பேரை சொல்லியோ அப்படி அவர்கள் வளரும் போது அவர்களை அப்படி எழுப்பி விடக்கூடாது என்று நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க படித்தவங்களும் சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இது பரம்பரையாக பகுத்தறிவு இல்லாமல் செய்கின்ற வேலை அப்படிலாம் எழுப்பக்கூடாது தூக்கத்தில் யாராவது உளர்னாங்களோ அவங்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை விஞ்ஞான ரீதியாக இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதன் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அது ஆர்இஎம் ஐ மூமெண்ட் வரும் பொழுது தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு பத்து தடவை அவரை எழுப்பினால் அவர் என்ன கனவு கண்டு வளர்னாரோ அந்த ஃபிகர் நேரடியாக வந்துவிடும் அதாவது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அதுதான் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆனால் தான் இந்த மாதிரி இறந்து போன எம்ஜிஆரோ சிவாஜியோ நம்ம கண்ணுக்கு முன்னால் வருவாங்க அப்படி கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆனாலும் ஏதோ ஒன்று நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நடக்க போகிறத சொல்லுவாங்க சிரிப்பாக இருக்கும் இப்போ தான் வந்தாங்க அமெரிக்காவிலேருந்து என்னை பார்க்க எம்ஜிஎம்மில் என்ன புக் பண்ண போகிறாங்க இல்லை எம்ஜிஎம் சுடியாகவே அடைச்சிட்டாங்க சும்மா சொல்கிறேன் சொன்னால் கூட இல்லை இல்லை எம்ஜிஎம்ல ஒரு தொடர்புள்ள ஒரு வேறு என்னை படம் எடுக்க வரேன்னு இருக்காரு ஏன்னா நேற்று அவங்க ஃபோன் பண்ண மாதிரி நானாக நினச்சிக்குவேன் கெமிக்கல் இம்பேலன்ஸ் இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன எனவே கனவை பொறுத்தவரையில் எதிர்காலத்தில் நடக்கின்ற கனவுகளும் உண்டு அது ஒரு பத்து சதவீதம்தான் இருக்கும் மிச்சம் எல்லா கனவுகளும் நம் விடை தெரியவே தெரியாது ஆனால் ஒரு கனவு கண்ட உடனே எந்திரிச்சு உட்காந்து எழுதணும் நீங்கள் எழுதிட்டிங்கலாம் நிச்சயமாக அந்த கனவு வந்து உங்களுக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சு கொள்ள முடியும் உண்மையே நீ அறிவாயினார் சாக்ரடேஸ் நம்மளை நான் தான் நம்ம ஆராயணும் நான் ஏன் பிறந்தேன்னு எம்ஜிஆர் எழுதினார் அந்த மாதிரி நான் யார் நான் யார் நான் யார்ன்னு கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்முடைய உண்மையை சொல்லும் ஆகாஷிக்கிற ரெக்கார்ட்ஸில் இருக்கிறத நமக்கு சொல்லும் அது ஆகாஷிக்கிற ரெக்கார்ட்ஸ் வரும்போது விரிவாக பார்க்கலாம் எனவே கனவு என்பது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அவைகளில் ஒரு பத்து சதவீதமோ அஞ்சு சதவீதமோட கனவுகள் நமக்கு எதிர்காலத்தை உரைக்கும் நிச்சயமாக உரைக்கும் என்பது நம்பிக்கை சில விஷயங்கள் நடந்த போலவே இருக்குது அது நிஜமாவே நமக்கு முன்னாடியே தெரியுதா இல்லை அந்த மாதிரி நினைப்பா நம்ம மனசில் எல்லாமே பதிஞ்சு தானே இருக்குது நிறையா விஷயங்கள் மறந்து போகும் நமக்கு கான்சியஸாக மறந்துடும் ஆனால் அது நமக்கு வந்து அது நடந்த மாதிரி கூட தெரியும் இதெல்லாம் நம்மளுடைய மனதுக்கு பிரெயினுக்குள்ளே இருக்கிறதான் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களையும் நீங்கள் அறிஞ்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே யாரையாவது பழிவானு நினச்சிருப்போம் அந்த நினைப்பு கூட நமக்கு எதிராக திரும்பி நமக்கு வரும் ஒரு நான் தடவை சொன்னேன் இப்போ போன தடவை கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு நியூட்டன்ஸ்லான்னு சொல்லாதீங்க அடிக்கடி அவருக்கு ஏதாவது வெள்ளக்காரன் மேலே வெறுப்பு போல இருக்கு இவர் காலையிலேருந்து செல்ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல் வேடிச்சதுன்னு கண்டுபிடிச்ச சினிமாவிலேருந்து கரண்ட்லேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஆனால் வெளிநாட்டுக்காரங்களை சொன்னால் கோவம் வரும் வெளிநாட்டில் போய் நம்ம நாளெலாம் வேலை பார்க்குறாங்க நம்ம ஆட்களெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது ஒரு பதினாறு பதினேழு குணம் இருக்குது அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜாதி மதம் இனம் மொழி நாடு வர்க்க பேதம் உருவ பேதம் உவபேதம் பேதம் அப்புறம் பரம்பரை புகழு செல்வாக்கு இப்படி நிறைய கருத்துக்களை உள்ளே வைத்து கொண்டு அவருடைய ரியாக்ஷன் அப்படி இருக்கு இப்படி ஒரு ஒரு கருத்து வச்சிருக்காரு நிறைய பேர் அப்படி வச்சிருக்காங்க கருத்துக்களை கருத்துக்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார் ஆசைத்தோம்னா எழுதப்படாத டைரியாக இருங்கள் வெள்ளை காகிதமாக இருங்கள் நீங்கள் தான் நீங்க எல்லாத்தையுமே உள்ள பதிஞ்சுக்குவீங்க ஏற்கனவே எல்லா விண்டோஸையும் அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்திகளே வராது என்ன நியூட்டன்ஸ்ல தான் முக்கியம் முக்கியமே அதான் எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு சாதாரண ஒரு பந்த தூக்கி போட்டால் தேவத்தில் போட்டால் வருது அந்த ரியாக்ஷன் மட்டுமல்ல நம்ம என்னங்களை ஒதுக்கிட்டு பாருங்க அதுக்கு ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் உங்களுக்கு வரும் நிச்சயமாக வரும் யாரையாவது கேள்வி பண்ணோம்னு வச்சுங்க ஒரு மது அருந்துகிறவரை கேள்வி பண்ணுவோம் பயங்கரமாக கேள்வி பண்ணி பண்ணனோம்னா நம்ம மகனே மது இருந்து ஆரம்பிச்சுருவான் இல்லை நம்ம மருமக மது இருந்து ஆரம்பிச்சிருவார் அப்புறம் ரொம்ப கேவலமாக ஏதாவது மதத்தை பேசினால் நம்ம மருமகனே அந்த மதத்தை சேர்ந்தவன் வந்து விடுவான் இதுதான் கவுண்டர் ரியாக்ஷன் இது நான் நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன் அதனால நடந்தது போலவே இருக்கக்கூடிய அந்த நினப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த நினப்பு வந்து ஏற்கனவே ஏதாவது சினிமாவில் கூட பார்த்துட்டு நம்ம மனப்பதிவுகள் தான் அது நம்மளுடைய நினைவு உண்மையிலே அஞ்சு பர்சன்ட் வந்தாலே பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் எல்லாமே மறந்து போகும் நமக்கு எல்லாமே நினைவில் இருக்கிறதா சொல்லுவோம் நம்ம அப்படி கிடையாது நினைவு வந்து நினைவாற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் என் வாழ்க்கையவே நான் வந்து ஏறக்குறைய ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாம் வருஷத்துல சொல்ல ஆரம்பிப்பேன் இன்னமும் நான் பெரிய ஆள் மாதிரி தெரியும் அதெல்லாம் இல்லை அஞ்சு சதவீதம் தான் சொல்ல முடியும் எனவே அந்த உணர்வுகள் நம் பார்த்ததாக உணர்வுகள் வந்து பாஸ்ட் ஓவர் ப்ரெசன்ட் பார் ஆல் அண்ட் ரெசனாய்ஸ் நோ டைரக்டர் இப்போ எதை எடுத்தாலும் நமக்கு கடந்த காலம் வந்து பாயத்தான் செய்யும் அதுதான் அதுதான் மூலையினுடைய செயல்பாடுகள் சித்தர்கள் வாழ்க்கையை வெறுத்து துறவரம் போகிறாங்களா இல்லை அவங்க படித்தது அப்படி போக வைக்குதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆகாஷிக்கிற காட்சியில் என்ன சொல்கிறான்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சாதாரணமாக தெரியும் மனிதர்களை பார்த்தா எதுக்காக கஷ்டப்படுறாங்க எதுக்கு இந்த பதவிக்கு அடிச்சுக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கெல்லாம் புரியாது இப்போ பட்டினத்தாரோ மற்றவங்களோ இல்லை அந்த அமானுஷ சக்தி உள்ளவங்கள்ட்ட போனோம்னா அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது எல்லாமே சாதாரணமாக தெரியும் அதனால தான் அளவுக்கு மேலே எதையும் தெரிஞ்சுக்கூடான்னு சொல்லுவாங்க வாழ்க்கையே படிக்காமல் போனாலும் போயிடும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப படிப்பாங்க ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு உரிய ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் பெரிய அறிவாளியான ஒரு பெண்ணுக்கு பெரிய பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒரு பொண்ணுக்கு பகுத்தறிவு சிந்தனை கிடச்சா ஆண் கிடைச்சா பரவாயில்ல இவங்கள விட கம்மியாக இருந்தால் இவங்களுக்கு அவங்கள ஒத்து போக முடியாது என்னை வாழ்க்கை என்பதை ஒத்துப்போவதான் இந்த பெண் பிறந்தது ஒரு இடம் ஆண் பிறந்தது ஒரு இடம் இல்லைன்னா இவங்க ஃபேமிலியே வேறு ரெண்டு பேரும் கலந்துருக்கும் போது மனமுத்து தான் செயல்பட வேண்டுமே ஒழிய ஏன் அறிவுக்கும் ஓ அறிவுக்கும் போட்டியான்னு சொல்லி சிவருமானும் பார்வதி சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி சக்தி பெரிதா சிவம் பெரிதாங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை ஒரு லெவலுக்கு மேலே அறிவை நம்ம நம்ம ரொம்ப பெருசாக நினைத்து கொள்ளக்கூடாது தேடலே ரொம்ப ஓவராகவும் தேடக்கூடாது ரொம்ப அது ஆபத்து சார் அடிக்கடி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுங்கிறது ஆகாய பதிவுகள்னு பேர் இப்போ நான் இருக்கேன் அது மட்டும் இன்றைக்கி மட்டும் சொல்லிடுறேன் அப்போ நான் ஃபிலிவாக சொன்னேன் ஏன்னா என்னுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நான் படித்ததை இந்த ரதி சித்ரான்னு சொல்லி ஒரு அம்மா ப்ரொஃபஸர் அந்த அம்மா இந்த அம்மாட்ட நான் கொடுத்துருக்கேன் அந்த புக்கை படிச்சு சொல்லுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு அது ஃபுல்லாக ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஒரு திரைப்படத்தை நிறைய தடவை பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை சொல்லணும் அது எனக்கு இன்னும் இந்த தெம்பு வரல அந்த ஒன்று சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கருத்து இருக்குது ஒன்று வந்து கர்மா தியரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் காஸ் அண்ட் எஃபெக்ட் கர்மா தியரி ஆனால் ஆகாஷிகரக்சன் என்ன சொல்கிறாங்கன்னா நாமெல்லாம் ஏற்கனவே மேலோகத்தில் இருந்த மாதிரி மேலோகத்தில் பீஷ்மர்ஸ் என்ன செய்வார் அஷ்டவசுகளும் சேர்த்து ஒரு பசுவை தடு கடத்திட்டு வந்துடுவாங்கள்ல வசிஷ்டருடைய பசுவை நான் அந்த பசுவை கடத்திட்டு வந்ததுனால தானே இவர் பூமியில் வந்து பறக்கிறாரு இந்த மாதிரி நாம் எல்லாம் வானத்திலே மேலோகத்திலே ஒரு பெரிய சொர்கலோகத்தில் இருந்து நாம் எதுவும் தவறு பண்ணி விட்டோமா இங்கே தண்டனை அனுபவம் இதுதான் நரகம் இங்கே வந்திருக்கோமான்னு தெரியல இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நாம் எல்லோருமே ஒரு ஆயிரம் பிறவியோ ஐநூறு பிற ஆயிரம் தான் மேக்சிமம் ஆயிரம் பிறவிகள் எடுத்து அனுபவங்களை நாம் செய்க தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் எதுக்கு அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியெல்லாம் நிறையா இருக்குது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பிறவி எத்தனாவது பிறவி இது எண்ணூறாவது பிறவியா இந்த எண்ணூறு பிறவிக்குரிய ரெக்கார்டு லைப்ரரி மாதிரி இருக்கான் ஆகாச்சி காட்சிக்கு ரெக்கார்ட்ஸில் அதில் நான் வளர்த்த நாயி மாடு நான் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன் எவனைமே எனக்கு துரோகம் பண்ணால் எல்லா ஃபைலும் இருக்கான் குறைஞ்சது ஒரு ஒரு பத்தாயிரம் ஃபைலாவது இருக்கும் எனக்கு மட்டுமே எனக்கு மட்டும் ஒரு பத்தாயிரம் லைப்ரரி இருக்கும் எடுத்து அதை படிக்கணும் நம்ம போன பிறவியில் என்ன பண்ணோம் இந்த பிறவியில் என்ன அடுத்த பிறவி என்ன இது எல்லாமே இந்த பிரிவையும் நமக்கு மறந்துருக்கோம் நிறையா நமக்கு தெரியாது எந்த ஒரு செயல்பாடும் இது எதிர்வினையா இது ஆக்ஷனான்னு தெரியாது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது எதுக்குமே காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலும் நடைபெறாது நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான்னா அவனுக்கு போன பிறவியில் ஏதோ நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம் அவன் காசை நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு ஆதாயப்பதிவில் சொல்கிறாங்க அதை நம்ம இவனை மன்னிச்சு விட்றணுங்கிறாங்க அதனால தான் உலகத்தில் நாலே நாலு பில்லர் உலகத்தில் மனிதனுக்கு ஒன்று அள்ளம்பு கடந்து அன்பு செலுத்துதல் அப்புறம் நன்றியாக இருத்தல் அன்பு உள்ளவனுக்கு தான் நன்றி இருக்கும் அன்பு இல்லாதவனுக்கு நன்றியே இருக்காது அதற்கப்புறம் உதவி செய்தல் அப்புறம் மன்னித்தல் அவன்ட்டும் ஒரு பணத்தை விட்டான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விட்டான் ஒருத்தன் அவனை மன்னித்து விட்டுருது போய் தொலை ஏதா போன பிறவியில் நான் ஏதாவது திருடி இருப்பேன் அதனால நீ என்கிட்ட திருடிட்ட போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நல்லது ஏன்னா நம்ம அவனை கூப்பிட்டு ஒரு தண்டனை கொடுத்து போலீஸில் கொடுத்து கோர்ட்டுக்கு போட்டு அவனை ஜெயிலுக்குள்ளே தள்ளி இல்லைன்னா அவனை அவமானப்படுத்தி இல்லை ஆள் வச்சு அடித்து இல்லை நம்மளே அரைஞ்சு காரி துப்பி அடித்து சண்டை போட்டு இப்படியெல்லாம் அவனை மதனை மனவேதனைப்படுத்தினால் ரிசல்ட்டு நம்மனால் ஆறுதல் இல்லை அவன் காசு கொடுத்தாலும் ஓகே ஆனால் அவனை மன்னித்து விட்டு விட்டால் அவன் லைஃப்பில் அடைய போகிற தண்டனை யாராலும் அந்த தண்டனையை கொடுக்க முடியாது ஆயுள் கைதியைப் போல் அவன் தண்டனை அனுபவிப்பான் இதுதான் இந்த ஆகாஷிக்கிற காட்டில் சொல்கிற விஷயம் நாலே நாலு விஷயம் இந்த நாலு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணினால் அது போன பிறவி இருக்கோ அடுத்த பிறவி இருக்கோ தெரியாது ஆனால் நாலே நாலு அன்பு செலுத்த வேண்டியது நன்றியாக இருக்க வேண்டியது உதவி செய்ய வேண்டியது மன்னிக்க வேண்டியது மன்னித்தல் தான் மிக மிக முக்கியம் அருமையான விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது சினிமாவில் தான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்போ தான் சினிமா ஓடும் ஏன்னா இவனால் செய்ய முடியாத அப்புறம் கதாநாயகம் செஞ்சு அவனுக்கு சந்தோஷம் எனவே இதுதான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பற்றி இருக்குது ஆகாஷி ரெக்கார்ட்ஸாக இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாளில் நான் சொல்லிடுறேன் சார் ஒரு டவுட்டு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சாய்பாபா இறந்துட்டாருன்னு போன வீடியோவில் சொன்னதாக கமெண்ட்டில் நிறைய பேர் போடுறாங்க இல்லை அப்படி இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டில் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் இறந்தாருன்னு ஏதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியும் போது அவர் இறந்தாருன்னு அவ்வளோதான் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு தானே சொல்கிறோம் எதாவது ஸ்லிப் ஆஃப் த டங் வந்திருக்கலாம் அதனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக்கே இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ முந்தியாவது பரவாயில்ல நம்ம எதாவது சொன்னால் நீங்கள்லாம் சந்தேகப்படலாம் இப்போ தான் உடனே பார்க்குறீங்களே நீங்கள் நான் எந்த போயும் சொல்ல முடியாது உல்ஃப் பெர்சிங்கன்னு ஒருத்தர் இருந்தான்னு போய் சொல்ல முடியுமா இதாக பார்த்துடுறீங்களே அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய தவறுகளே கிடையாது